Hey guys, back to our channel. A little CB350rs bike lube pulsa or issue. Mala chain lube use pannuvinga. Abdi chain lube use pannaati pulsa or prachana varudhu. Ipo recent ah or 2 weeks ah or prachana vandha. Ipo feel pandren adu enna nu pathinga na nammoda chain already chain sprocket or limit cross panna red line la irukku. Okay, adukku again pudhu chain sprocket maathanum. Anna indha or ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அது கூட நம்ம இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் செயின் லூப்பில் நம்ம வெஹிக்கிளை ரன் பண்ணும்போது அதில் ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தெரியுது. ஆனால் அந்த ஹீட் எங்கே நமக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கியர் போடுறப்ப அவங்களோட லெஃப்ட் லெக் கிட்ட கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகுது பயங்கரமாகவே. அண்ட் ஈவன் அந்த கார்டுக்கு பக்கத்துலேயும் அது பார்த்தா அவ்வளோ க்ளீனாக பக்காவாக தெரியுது. அண்ட் அந்த ரீசன் எதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வித்தவுட் ஆயில் லூப் செயின் லூப் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, செயின் லூபை அப்ளை பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதில் மேபி ஹீட் குறையலான்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப தூரம்லாம் போன மாதிரி தெரியல. ஒரு 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் வெஹிக்கிளை த்ராட்டில் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது ஹீட் ஜென்ரேட் ஆகுறது. அதை ஃபீல் எப்போ தெரிஞ்சுனா, ரைட் சைட் லெக்கில் ஹீட்டே தெரியலை, அண்ட் லெஃப்ட் சைட் லெக்கில் கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆச்சு. அண்ட் இந்த ஹீட்டை பார்க்கும்போது தான் ஓகே மேபி இட் வாஸ் த ரீசன் அப்படின்னு வச்சு நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஆஃப்டர் நம்ம செயின் லூப் அப்ளை பண்ண விட அந்த ஹீட் வரல அப்படின்னா, செயின் லூபால் தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். செயின் லூப் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்.